ஸோ கைஸ் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பார்த்தோம்னா 10th+2 மாணவர்களை நம்ம தளபதி மீட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அது பார்த்தோம்னா எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம தளபதியே கொடுத்துட்டாரு. அது பார்த்தோம்னா இந்த டைம் வந்து 2 கட்டமாக பிரித்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வர 28th பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்னை திருவான்மையூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பார்த்தோம்னா இந்த விழா நடக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இதில் பார்த்தோம்னா அரியலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பார்த்தோம்னா பாராட்டுகளும் நடக்க போகுது. அதே பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக 200 நாள் ஃபிக்ஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஸோ அதே பார்த்தோம்னு பார்த்தோம்னா 3/7/2004. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தோம்னா 3ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் அப்படின்னு இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ ரெண்டாக பார்த்தோம்னா பிரிச்சிருக்காங்க இந்த டைமு. ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தோம்னா தளபதி வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக போயிருச்சு. தளபதி பார்த்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நின்றே சலிச்சிருந்தார். அப்பவும் பார்த்தோம்னா அதை வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருந்தார். பட் இந்த டைம் பார்த்தோம்னா அந்த ரிஸ்க் இல்லாமல் 2 கட்டமாக நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா முடிவு பண்ணி பிரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஸ்பீச் பார்த்தோம்னா தளபதி கொஞ்சம் நேரம் அதிகமாக கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக கூட பார்த்தோம்னா பண்ணியிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஸ்பீச் வந்து பெரிய அளவில் கொடுக்க முடியல. நம்ம எதிர்பார்த்தது தளபதியோட பர்த்டேக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இந்த மீட்டப் நடந்துடும் அப்படின்னு. பட் பர்த்டேலாம் முடிஞ்சுதான் பார்த்தோம்னா நடக்க போகுது. சரி ஓகே, தளபதியும் பார்த்தோம்னா இன்னும் கட்சி வேலைகளை கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கோட்படுத்தர் அப்டேட் வர வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல. சரி ஓகே, நம்மளுக்கு 2 கட்டமாக பிரித்து நடத்துறது இன்னும் ஹாப்பி தான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம்னா தளபதி மீட் பண்ண போகிறாரு. இப்போ தொகுதி வாரியாக பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அங்கங்கே பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ வர 28th வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எந்த மாதிரியான சம்பவங்கள் பார்த்தோம்னா இந்த டைம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிருங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.